ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு தாங்க செய்யப்போகிறோம் இந்த குழம்பு சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இந்த கப்பில் ஒரு முக்கால் கப் அளவு பாசி பருப்பு எடுத்துருக்குறாங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இதோட அளவு பார்த்திங்கன்னா நூறு கிராம் இருக்கும் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தோரம்பருப்பை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ரெண்டு மூணு முறை கழுவி இருத்துவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி கழுவி இருந்துவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு பருப்புக்கு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க சரியான அளவாக இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு குக்கருக்கு வந்து மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு வெயிட் போட்டிருங்க அடுப்பை வந்து மீடியம் க்ளைமில் வச்சுட்டு ஒரு நான்கு விசில் விட்டுட்டு அடுப்பை அனுச்சிவிடுங்க எல்லாம் தானாக ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்குது இப்போது இது ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்து தான் நான் ஒரு கட்டு அரைக்கரை வாங்கிட்டு நல்லா கிள்ளி எடுத்துட்டு கத்தி வச்சுட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இதை நம்ம கடையை இல்லை அப்படியே போட்டு குழம்பு வைக்க போகிறோம் அதனால் இது மாதிரி பொடியாக நறுக்கிட்டு ரெண்டு மூணு முறை தண்ணியில் அலசிட்டு தண்ணியெலாம் வடிகட்டிவிட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்ததாக அடுப்பை பற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானல் வச்சுக்கோங்க அதில் ஒன்றை குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு செத்துக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகம் செத்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் உளுந்து செத்துட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றும் பாதிமாக தட்டிட்டு செத்துக்கோங்க இந்த குழம்புக்கு பூண்டு கொஞ்சம் கூட செத்தமுன்னா டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பூண்டு இந்த மாதிரி சவந்து வந்ததும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கோங்க கூடவே ஒரு மூன்று காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை ஒடிச்சி போட்டுக்கோங்க இந்த காய்ந்த மிளகா பச்சை மிளகாய் ரெண்டும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிவிட்டு செத்துக்கோங்க இந்த கீரை குழம்புக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு ரெண்டு மூணு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்க தேவையில்லை ஒரு முக்கால் பாகம் இந்த மாதிரி வதங்கினா போதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தக்காளி நிறைய சேர்க்க தேவையில்லை ஒன்று சேர்த்தா போதும் கரெக்டாக இருக்கும் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒன்றும் பாதியமாக வதங்கினா போதும் கூடவே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு தனி மிளகாய் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்க்கணுன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தக்காளி வதங்கி வந்ததும் நம்ம அரை அலசி வச்ச கீரையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து எந்த கீரையில் வேணாலும் செய்யலாங்க அரைக்கீரை மொளக்கீரை சிறுகீரை பருப்பு கீரை பாலக்கீரை எந்த கீரைனாலும் இந்த மாதிரி நம்ம செய்யலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கீரையை சேர்த்துட்டு இது சுருண்டு நல்லா வதங்குற வரையும் நம்ம வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த கீரையை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கீரை இருக்குது அது இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் நிறைய கீரை சேர்த்து செய்யும்போது குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க மீதம் இருக்கிற கீரையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர வரையும் வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேங்க இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கால் லிட்டர் தண்ணி இருக்கும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நான்கு நிமிடம் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு நான்கு ஐந்து நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு இப்போது நம்ம வேக வச்சு வச்ச பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் நான் சிறுபருப்பு சேர்த்து செய்கிறேங்க உங்களுக்கு வேணும்னா துவரம் பருப்பு கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் மறுபடியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கீரை குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க பருப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த கீரைக்கு தேவைன்னாலும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஐந்தாறு நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் நல்லா வேக நல்லா கீரை வேகணும் பாருங்கள் ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா கீரை வெந்துட்டு பாருங்க பாருங்கள் அளவுக்கு இருக்குதுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை பற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒன்றை குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் போட்டு தாளித்து கொட்டி சாப்பிடும்போது குழம்பு சூப்பராக இருக்குங்க அந்த வெங்காயம் அங்கங்கே கீரை குழம்பு சாப்பிடும்போது கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒன்று கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு குழம்புல கொட்டி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் வந்து முழுசாக வதங்க தேவையில்லை இந்த அளவுக்கு வதங்குற மாதிரி வதக்கிட்டு அப்படியே எடுத்து குழம்புல கொட்டிடலாம் இந்த மாதிரி தாலிப்பு கொட்டி சாப்பிட்டு பாருங்கள் குழம்பு வந்து சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கொட்டிட்டு ஒரு முறை அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க பாருங்கள் சூப்பராக மணக்க மணக்க கீரை குழம்பு வந்து சும் அருமையாக தயாராகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி எந்த கீரையிலனாலும் நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்த உடனே காலியாயிடும் சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த கீரையை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட தோசை கூட கூட சாப்பிட்லாங்க சாம்பார் சாதத்துக்கு சைடிஸாக வச்சு கூட சாப்பிட்லாங்க அப்படியே வெள்ளை சாதத்தில் கொஞ்சமாக கீரை ஊற்றாமல் நிறைய கீரை ஊற்றிட்டு உங்களுக்கு நெய் வேணுன்னா நெய் கூட ஊற்றி சாப்பிட்லாம் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு தட்டு சோறு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்புணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்பதான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்